our channel kavya.com. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்க பாத்தீங்கனா ஒரு ஃபுல் vlog வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாரு எதை பத்தி அப்படினே நீங்க பாத்தீங்கனா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க. அவங்களை பத்தி தான். யார் வந்தா அத அவங்க கண்ணிட்ட தெரிஞ்சிக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். So it was a fine evening. ஒரு நாள் தான் நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சோம். எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா குருவி வந்து வந்துட்டு வந்துட்டு போகும். ஆனால் அன்னைக்கு வந்து அந்த குருவி வந்து ரொம்ப நேரமாக அந்த இலையிலேயே வந்து உக்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த குருவி போனதுக்கப்புறமா நாங்கள் போய் பார்த்தோம். அப்புறம் வந்து அது வந்து நெஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தது வந்து தெரிஞ்சது. அது ஹோல்லாம் போட்டு வச்சுருந்தது அந்த இலையில, நல்லாவே தெரிஞ்சுது எங்களுக்கு. ஈக்குவலாக போட்டிருந்தது. சரி ஓகே, நாளைக்கு வந்து இந்த குருவி வந்து நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா எல்லாமே வந்து ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து கார்டனில் செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அந்த குருவி வந்து பயப்படாமல் வந்தது. அது இலையை ஸ்விட்ச் பண்ணுற டைப்பை பார்த்ததுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடைச்சது வந்து அது ஒரு டெய்லர் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டேன். நார்மலாக டெய்லர் பேர்டை வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா அது வந்து அந்த இலையை வந்து ரெண்டுத்தையும் தேய்த்து அதுலேருந்து தான் அதோட நெஸ்ட்டு வந்து அது ரெடி பண்ணுது அப்படிங்கிறதுனால அது டெய்லர் பேர்டு அப்படின்னு வந்து நார்மலாக வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. வேறு பார்த்தோம்னா ருக்கியர் கிளிப்பிங்கோட ஜங்கிள் புக்கில் வந்து டார்ஸி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து இந்த டெய்லர் பேர்டு தான் வந்து அவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வேறு சொல்லணும்னா இது வந்து ஹியூமன்ஸோட ரொம்பவே வந்து க்ளோஸான ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்பேரோ ஃபேமிலி. ஏன்னா வந்து மனுஷங்களை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு அப்படி இருக்கிறது கிடையாது. இது வந்து ஏர்பன் ஏரியாஸ்லேயும் ரொம்ப அதிக அளவு வந்து வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க் அந்த மாதிரி இருக்க ஏரியாஸில் வந்து இது இருக்குது. அப்புறம் ஃபீமேல் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணும். அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து மேல் பேர்டு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு குட்டி செடியில் தான் அது வந்து கட்டியிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கத்திரி செடியில் வந்து கட்டியிருந்தது. அது வந்து எங்களால் வந்து பிக் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அது நாங்கள் பார்த்தப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த பேர்டு வந்து அதோடய குட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு கிளம்பிருச்சு. வெறும் எம்டி நெஸ்ட் மட்டும்தான் வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சது. சரி ஓகே, மறுபடியும் வருவோம்ல, அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு நாங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து வந்தது. ஸோ அப்போ எடுத்த பிக் தான் இது. இது ரொம்ப ஒரு மாதிரி நேஷனல் ஜியோக்ரஃபியில் வந்து நம்ம வேறு யாரோ எடுத்ததை பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கும். பட் நம்ம வீட்டில் இது மாதிரி நடக்கிறத வந்து நாங்களே எடுத்து நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் போட்டு பார்க்கும்போது இட்ஸ் என்ன ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சரி அதை கண்டிப்பாக உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பிக் வந்து ஐ மீன் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். தென் இது அந்த பேர்டு வந்து அந்த இலையை வந்து பியர்ஸ் பண்ணுறது, அதாவது ஓட்ட போடுறது பார்த்தா ஈக்குவல் ஹாஃபாக வந்து ஓட்ட போடுறது. எப்படி நம்ம வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மிஷினில் ஸ்விங் மிஷினில் வந்து நம்ம ஈக்குவலாக வந்து இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஹோல் போட்டால் தானே வந்து ரெண்டு துணியும் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ரெண்டு இலையை வந்து ஈக்குவலாக வந்து ஸ்வீவ் பண்ணியிருக்கு. சூப்பராக ஒரு மாதிரி நல்ல அழகா. அப்புறம் வேறு என்ன சொல்லணும். ஸோ இது அப்போல்லாம் வந்து இது கிராஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பைடரோட வெப் இது எல்லாத்தையும் கொண்டு தான் அந்த நெஸ்ட்டு வந்து கட்டியிருக்கு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அது நல்லா நம்மளோடவே அது வாழை பழகிக்கிட்டனால சின்ன சின்ன கம்பி அப்புறம் வேறு என்னது வேறு சணல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற எல்லா திங்ஸும் வச்சுமே இது வந்து கட்டியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது வந்து அது உட்காறதுக்கு தகுந்த மாதிரி அதோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இலைகளை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மூணாவது இலையை வந்து அங்கேருந்து வந்து அது வந்து பிடிச்சி இழுத்து வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகம் வந்து நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். நம்மளையும் தாண்டி நிறையா உயிரினங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளை சுற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு தெரியுது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 நாள் வந்து அந்த இலையில வந்து செட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடம் நமக்கு சேஃபா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நெஸ்ட்டு வந்து பில்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ இது கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. இது வந்து பார்த்ததுலே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடிட்டிங்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகிடுச்சு. பிகாஸ் இதை வந்து ஒரு 1 வீக் பக்கம் நாங்கள் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து கொலேஜ் பண்ணி தான் நாங்கள் வந்து மர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இங்கே. தென் அதோட கூடு வந்து
எங்களோட வீட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு செடியில் வந்து இது வந்து கட்டிகிட்டு இருந்தது. நான் அதை தான் வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இலை வந்து அது பியாஸ் பண்ணதில் இலை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த கூடு தாங்குற அளவுக்கு அந்த இலைக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் அது வேறு இடத்துல வந்து கூட வந்து ஷிஃப்ட் பண்ணிடுச்சு போல். நாங்கள் வந்து அது இன்றைக்கி தான் பார்த்தோம். எங்கள் வீட்டில் இன்னொரு இடத்துல ஒன்று பார்ட் ஆஃப் த கார்டனில் வந்து வேறு ஒரு செடியில் வந்து அதை வச்சுருந்தது. ஃபுல்லாகவே வந்து உள்ளெல்லாம் பஞ்செல்லாம் வச்சு நல்லா அதை படுக்கிறதுக்கு சௌகரியமாக வந்து ஒரு நெஸ்ட் வந்து சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருந்தது. ஸோ அப்போ பார்க்கும்போது டு த சர்ப்ரைஸ் வி ஹவ் ஃபவுண்ட் தட் ஒரு மூணு உள்ளே வந்து எக்ஸ் இருந்தது. ஸோ அது எத்தனை நாள் ஆச்சு எதுவுமே எங்களுக்கு எங்களுக்கு தெரியல. அது எத்தனை நாள் அது ஹேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்க்கவே வந்து நல்லா இருந்தது. யூஸ்வலாகவே வந்து டெய்லர் போர்டோட எக்ஸ் வந்து நார்மல் பேஸ்டல் ப்ளூ கலரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா டேர்ட்டி ஒயிட் கலரில் இருக்கும். எங்களுக்கு கிடைச்சது வந்து டேர்ட்டி ஒயிட் மேலே வந்து ஒரு ப்ரௌன் டாட்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அது ஆக்சுவலாக இப்போ கட்டியிருக்கிற அந்த கூடு வந்து அந்த இலை வந்து இது இந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து அதில் சைடில் வந்து இந்த மாதிரி கயிறு மாதிரி கட்டி கிட்டத்தட்ட ஒரு நெஸ்ட் மாதிரியே வந்து அந்த நெஸ்ட்டை வந்து இந்த தேங்காய் தொட்டிக்குள்ளே வச்சு வந்து மேலே இருந்த இலையில வந்து டைப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அது வந்து திரும்ப உள்ளே போகிறதுக்கு ஹோலு இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து விட்டுட்டு வந்திருக்கோம். இது என்ன ஆகுதுன்னு தெரியல. இது எத்தனை நாளில் வந்து இந்த எக்ஸெல்லாம் ஹேட்ச் ஆகும் அப்படின்னுங்கிறதும் எங்களுக்கு வந்து தெரியல. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களால் இன்னுமே வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு நாங்கள் அப்டேட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் வந்து பார்ட் டூ வீடியோ வந்து ஷியோராக வந்து போடுறேன். மறக்காம காவ்யா.com சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.